இரவில் பற்றியறிந்த ஓலை வீடு. முக்கிய ஆவணங்கள் போனாலும் நல்ல வேளை, மனைவி குழந்தைகளுக்கு எதுவும் ஆகவில்லை. நிலத்தகராறில் என் குடும்பத்தையே தீர்த்து கட்ட இப்படி செய்ததாக தன் அக்கா மீதே குற்றம் சாட்டியுள்ளார் தம்பி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே முதுகாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கைலாசம். இவர் தனது மனைவி அமுதவல்லி, மகள்கள் இனியா, தருணிகா மற்றும் மகன் பிரசாத் ஆகியோருடன் தங்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக கைலாசத்திற்கும் அவரது அக்கா மகேஸ்வரிக்கும் நிலத்தகராறு இருந்து வருகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் மகேஸ்வரி மற்றும் அவரது உறவினர்கள் 10க்கும் மேற்பட்டோர் கைலாசத்தின் தோட்டத்திற்கு சென்று மாங்காய்களை பறித்து வாகனத்தில் ஏற்றியதாக தெரிகிறது. இதை கண்ட அமுதவல்லி, மாங்காய்களை ஏன் பறிக்கிறீங்க, என் கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஏன் இப்படி செய்றீங்க என கேட்க மகேஸ்வரி தரப்பினர் அடிக்க முற்பட்டதாக தெரிகிறது. அப்போது வீட்டுக்குள் ஓடிய அமுதவல்லி குழந்தைகளுடன் கதவை சாத்திக் கொண்டு வெளியே வராமல் தூங்கிவிட்டார். அப்போது கதவை வெளிப்பக்கமாக பூட்டிய மகேஸ்வரி தரப்பினர் வீட்டின் மேற்கூரையில் தீயை பற்ற வைத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இரவு நேரத்தில் வீட்டின் மேற்கூரை பற்றி எரிய பதறிய அமுதவல்லி குடங்களில் இருந்த தண்ணீரை கொண்டு தீயை அணைக்க முயன்றார். ஆனால் தீ மளமளவென பரவ நடந்த விபரத்தை செல்போனில் கணவர் மற்றும் உறவினர்களிடம் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு வந்த உறவினர்கள் அமுதவல்லி மற்றும் குழந்தைகளை பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தும் கூரைகளை பிரித்து எரிந்தும் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் வீட்டிலிருந்த நெல், மளிகை பொருட்கள், பீரோவில் இருந்த முக்கிய ஆவணங்கள், துணிகள், ஃப்ரிட்ஜ், டிவி என சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியது. இதுகுறித்து பேசிய அமுதவல்லி, இருந்த ஒரு ஓலை வீட்டையும் நெருப்பு வைத்து கொளுத்தி விட்டனர். இரவிலிருந்தே குழந்தைகள் பட்டினியாக கிடக்கிறது. போலீசில் புகார் அளித்தும் ஒரு புண்ணியமும் இல்லை என வருத்தம் தெரிவித்தார். எனக்கு இங்கே இருக்கவே பயமாக உள்ளது என சிறுமி இனியா பேசியுள்ளது வருத்தத்தை வரவழைக்கும் வகையில் உள்ளது. நேற்று நாங்கள் நைட்டு தூங்கிருந்தோம், அப்போ யாரும் வந்து எங்கள் வீட்டை லாக் பண்ணி தீயை வச்சுட்டாங்க, நெருப்பத்தை வச்சுட்டாங்க வீட்டை. எனக்கு பயமா இருக்கு, இங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. தன் அக்கா மகேஸ்வரி மற்றும் அவரது உறவினர்கள்தான் இத்தனைக்கும் காரணம் என புகார் கூறியுள்ளார் கைலாசம். என்னதான் நிலத்தகராறு இருந்தாலும் தம்பி பிள்ளைகளை வீட்டுக்குள் வைத்து பூட்டி கொளுத்தும் அளவுக்கா மகேஸ்வரி மற்றும் அவரது உறவினர்களுக்கு மனம் கல்லாகிவிட்டது என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.